உங்களில் ஒருவண்ணா இரு கண்களில் பேதம் ஏன் உங்களில் ஒருவண்ணா இரு கண்களில் பேதம் ஏன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களில் ஒருவன். நாம எல்லாரும் போத் மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல். யாரும் யாரை விட உயர்ந்தவங்களும் இல்லை, தாழ்ந்தவங்களும் இல்லை. இதெல்லாம் அதிகமாக பெண்கள் யூஸ் பண்ணி தான் கேட்டிருப்போம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அடுத்து இது ஆண்களுக்கும் பொருந்தும், ஆண்களும் யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுப்பீங்க. ஆண்களுக்கு இருக்கிற உரிமை பெண்களுக்கும் வேணும்னு போராடுறாங்க. அப்போ ஆண்களுக்கு இல்லாத பெண்களுக்கு மட்டுமே இருக்கிற உரிமைன்னு எதுவுமே இல்லையா? ஆண்கள் அதுக்காக போராடவே இல்லையா? போன்ற பல கேள்விகளுக்கான பதில்கள் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த டாபிக் இப்போ எதுக்குன்னு கேட்கலாம். இதை இப்போ பேசுறதுக்கான ரீசன் இருக்குது. நாளைக்கு தான் இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. ஸோ மென்ஸ் டே அன்னைக்கு ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு, ஆண்களுக்கும் ஈக்வாலிட்டிக்காக போராடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் இப்போ பேசுகிறேன். நம்ம எல்லாரும் மதர்ஸ் டே அன்னைக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லேயே இல்லாத அம்மாவுக்கு மாம் யூ ஆர் தி பெஸ்ட்னு ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போடுவோம். டிபியில் அம்மா பிக் வைப்போம். இது மட்டுமா, நம்ம அம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட அம்மாவுக்கும் மதர்ஸ் டே விஷ் பண்ணுவோம். ஆனால் ஃபாதர்ஸ் டேக்கு அவங்கவுங்க அப்பாக்கே நிறையா பேர் விஷ் பண்ண மாட்டோம். இவ்வளவு ஏன்? ஃபாதர்ஸ் டேன்னு ஒன்று இருக்கிறதே நம்மள பாதி பேருக்கு தெரியாது. மதர்ஸ் டேக்கு இவ்வளோ பண்ண நாம உமன்ஸ் டேக்கு சும்மாவாக இருப்போம். அம்மா, அக்கா, தங்கச்சி, ஸ்கூலில், காலேஜில் நம்ம கூட படித்த, இப்போ படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு, கூட வேலை பார்க்குற பொண்ணுன்னு அன்றைக்கி பார்க்குற எல்லா பொண்ணுங்களுக்கும் உமன்ஸ் டே விஷ் பண்ணுவோம். உமன்ஸ் டேவை இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுற நாம மென்ஸ் டேவை அவ்வளோவா செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை. இவ்வளோ ஏன் மென்ஸ் டேன்னு ஒன்று இருக்கிறதே நிறையா பேருக்கு தெரியாது. அப்படி யாருக்குமே தெரியாமல் இருக்கிற மென்ஸ் டே பற்றி ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு அடுத்து ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கலாம். பொதுவாக பெண்கள் தான் ஆண்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கும் வேணும்னு போராடி பார்த்துருப்போம். ஆனால் இந்த மென்ஸ் டேவை ஆண்கள் தான் பெண்களுக்கு March 8 உமன்ஸ் டேன்னு ஒன்று இருக்குது, ஸோ எங்களுக்கும் ஒரு டே வேணும்னு 1960s பெரும்பாலான ஆண்கள் February 23 மென்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காங்க. பட் லேட்டராக February 23 அவ்வளோ வரலாறு சிறப்புமிக்க நாளாக இல்லாததால் 19th November மென்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ண ரஷ்யா, உக்ரைன், ஜார்ஜியா போன்ற நாடுகள் முடிவெடுக்கிறாங்க. 1960s மென்ஸ் டே செலிப்ரேட் பண்ண முடிவு பண்ணியிருந்தாலும் 1990s வரைக்கும் உமன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணாங்களே தவிர மென்ஸ் டேவை யாருமே கண்டுக்கவும் இல்லை, செலிப்ரேட்டும் பண்ணல. மென்ஸ் டேவை ப்ரொமோட் பண்ணணும்னு முடிவு பண்ணி 1993 தாமஸ் ஆஸ்டருங்கிறவரை கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ணாங்க. இப்படியே 1994 அண்ட் 1995 பண்ணாங்க. பட் 1995 யாருமே இதை கண்டுக்கவே இல்லை, ஸோ இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1999 ஜெரோம் திலக்சிங்கோட முயற்சியினால் ஃபஸ்ட் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோவில் இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை பார்த்து ஜமைக்கா, ஆஸ்திரேலியா அடுத்தடுத்த வருஷம் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம இந்தியாவில் 2007 தான் இந்தியன் மென்ஸ் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சேவிங் இந்தியன் ஃபேமிலி இதை ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் இருந்து எவ்ரி இயர் நாமும் November 19 மென்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஆண்களுக்கு மட்டுமே ஏற்படுற பிரச்சனைகளை பற்றியும் ஆண்களை பற்றிய நல்ல எண்ணம் எல்லாருக்கிட்டேயும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டேவே செலிப்ரேட் பண்ணுறோம். மென்ஸுக்கு மட்டுமே என்ன இஷ்யூஸ் இருக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? இந்தியாவில் பெண்களை பாதுகாக்கும் சட்டங்கள் அதிகமாக இருக்குது, ஆனால் ஆண்களுக்காக பாதுகாக்க எந்த சட்டமும் இல்லை. ஆண்களுக்கு தனிப்பட்ட சட்டம்னு இந்தியாவில் ஒன்றுமே இல்லை. பெண்கள் பாதுகாப்புக்கு சட்டங்கள் இருக்கிறது நல்லது தான், ஆனால் பெண்கள் பாதுகாப்புக்காக இருக்கிற சட்டங்களை சில பெண்கள் தவறாக பயன்படுத்தினதுனால சர்ஜித் சிங் போன்ற பல ஆண்கள் அவங்களோட வாழ்க்கையவே இழந்திருக்காங்க. ஆனால் இவங்க மேலே பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ண பெண்களுக்கு எந்த தண்டனையும் தரலை. இப்படி சில பெண்கள் தவறாக பயன்படுத்துகிற சட்டங்களையும் அடுத்து பெண்களுக்கு மட்டுமே உள்ள சட்டங்களையும் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஹிந்து சக்சஷன் ஆக்ட் ஆஃப் 1956 படி நோய்வாய்ப்பட்ட ஆண் அல்லது பெண்ணோட சொத்துக்கள் அவங்களோட அம்மா, மனைவி அல்லது கணவன் மற்றும் குழந்தைகளை சேருமே தவிர அவங்க அப்பாவுக்கு சேராது. அப்படி நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு யாருமே இல்லாத பட்சத்தில் அப்பாவுக்கு சேரும். நம்ம எல்லாரோட வீட்லேயும் பையன் அண்டு பொண்ணு ரெண்டு பேரையுமே வேறுபாடு இல்லாமல் தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ செகண்டாக பார்க்க போகிறதெல்லாம் ரொம்பவே புதுசாக இருக்கும். ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1956 படி ஒரு பையனை 18 வரைக்கும் மட்டும் அவனோட பெற்றவங்க பார்த்துக்கிட்டா போதும். 18 மேலே பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பெண் குழந்தைய அவங்களுக்கு மேரேஜ் அல்லது அவங்களே அவங்கள பார்த்துக்க முடியுங்கிற நிலைமை வர வரைக்கும் பார்த்துக்கணும். தேர்ட்,
இந்தியாவில் ஐபிசி செக்ஷன் 354A படி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் செஞ்சால் மேலுக்கு 1-3 இயர் வரைக்கும் ஜெயிலில் வைக்கலாம். இது நல்லது தானே? இதில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? நல்லது தான். இதை விட அதிகபட்ச தண்டனை தந்தாலும் தப்பில்லை. ஆனால் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் யார் பண்ணாலும் அது மன்னிக்க முடியாத குற்றம் தானே? சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்தியாவில் ஆண்களுக்கு நடக்கிற செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்க்கு எதிராக ஒரு சட்டம் கூட இல்லை. எல்லா சட்டத்துலேயுமே பெண்களை தான் விக்டிமாக வச்சுருக்காங்க. ஃபோர்த் நம்ம பார்க்க போகிறலாம், 1860 பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தது. இது லாஸ்ட் 158 இயர்ஸாக இருந்தது. பட் 2018 செப்டம்பரில் இதை சுப்ரீம் கோர்ட் ரிமூவ் பண்ணிடுச்சு. தகாத உறவு யார் வச்சுக்கிட்டாலும் குற்றம்தான். ஆனால் ஐபிசி செக்ஷன் 497 படி கல்யாணமான ஆண் கல்யாணமான வேறு ஒரு பொண்ணோட தகாத உறவு வச்சுக்கிட்டா அந்த ஆணை 5 வருடங்கள் வரைக்கும் ஜெயிலில் வைக்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு எந்த தண்டனையும் இல்லை. இந்த சட்டத்தை இப்போ எடுத்துட்டாங்க. லாஸ்ட்டாக பார்க்க போகிற லானால் நிறைய ஆண்களோட வாழ்க்கையே போயிருக்குன்னு சொல்லலாம். ஐபிசி செக்ஷன் 498A படி மனைவி தன்னோட கணவன் மற்றும் கணவனோட குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே தன்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்காக 3 இயர்ஸ் வரைக்கும் அவங்கள ஜெயிலில் வைக்கலாம். அதுக்கு எந்தவித ஆதாரமுமே தேவையில்லை. இந்த சட்டத்தை வச்சுட்டு நிறையா பெண்கள் ஹஸ்பண்டை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்கள ஜெயிலையும் வச்சுருக்காங்க. அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தையுமே மொத்தமாக ஜெயிலில் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்த லாஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். இன்னும் நிறையா லாஸ் ஆண்களுக்கு எதிராக இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு எதிராகவும் நிறையா சட்டங்கள் இருக்குது. சும்மா ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆண்கள் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் பெண்கள் ஆண்களோட உரிமைக்காகவும் போராடணும். ஏதோ ஒரு மிருகம் செய்கிற தப்புனால எல்லா ஆண்களையுமே சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. எப்போ ஆண்கள் மேலே நம்பிக்கை மற்றும் நல்ல எண்ணம் பெண்களுக்கு வருதோ, அதே மாதிரி பெண்கள் எந்த விதத்துலேயும் நம்மளை விட குறைஞ்சவங்க இல்லைங்கிற எண்ணம் ஆண்களுக்கு வருதோ, அன்னைக்கு தான் உண்மையாகவே ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பாங்க. இதுக்கான மாற்றத்தை உமன்ஸ் டே போல் இந்த மென்ஸ் டேவையும் செலிப்ரேட் பண்ணுறதுலேருந்து தொடங்குவோம். ஹாப்பி மென்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் அப்பா, அண்ணா, தம்பி, ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அனுப்புங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.